ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காஃபேமி ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், அதே சமயத்தில் ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ப்ராடக்ட் தான். அதாவது நம்ம வந்து ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இவ்வளோ ரெஸ்பான்ஸை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அலமதுல்லா, ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லோரும் குட் ரிவ்யூஸ் தான் கொடுக்குறீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா முடி வளருது, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பட் நான் எல்லாத்தையுமே என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக மார்க்கெட்டில் விற்கிற ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த ஷாம்புக்கு பதிலாக ஷேக்கா யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஷேக்கா யூஸ் பண்ணால் நிறைய பேத்துக்கு என்னென்னா, இது ரொம்ப ஹேர் ட்ரைனஸ் ஆயிடுது. அது வந்து நார்மலான விஷயம் தான், எல்லாத்துக்குமே அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, ட்ரை ஆயிடுது. அதனால வந்து ஸ்கேல்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குங்கக்கா. இன்னும் சில பேர் வந்து எங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, எங்களுக்கு அந்த நெடி ஏறிடுதுங்கிறீங்க. சில பேர் டைம் இல்லை, சில பேர் நுரைக்கலைங்கக்கா. ஸோ நுரைச்சே நம்ம குளிச்சு பழகிட்டோம், ஸோ நுரைக்கலை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்கக்கா, கண்டுபிடிங்கக்கா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் என்னால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டே பிடிக்க முடியலை. கிட்டத்தட்ட ஒரு 3 அட்டெம்ட்டுக்கு மேலே எனக்கு ஃபெயிலியர் தான் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்ன லிக்விட் பேஸில் வந்து ஷாம்பு ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கூட வந்து நான் வந்து ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் கலக்க வேண்டிய கட்டாயமாக தான் இருந்தது. ஃபுல்லாக அதை வந்து நான் ஃபுல் நேச்சுரல்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஃபுல்லாக ஹர்பலாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து அப்படி சொல்ல முடியும். அதில் வந்து கெமிக்கல் கலக்காமல் இருக்கும்போது சீக்கிரம் கெட்டு போயிடுது. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கன்னா எல்லாத்துக்கும் அது செட் ஆகாது இல்லைங்களா. நானுமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணி எனக்குமே கொஞ்சம் இந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணி ரொம்ப கோல்டு வீசிங் ஆகி ரொம்ப முடியாமல் ஆகிட்டேன். ஸோ வந்து நான் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். நான் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி ஒத்து வந்தால் மட்டும்தான் அதை வெளியே கொடுக்க முடியும் இல்லைங்களா. ஸோ எனக்கே வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ வந்து இது பண்ணிவிட்டு சரி நம்ம வந்து ஏன் ஒரு பார் மாதிரி அதை ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஷாம்பு பாராக வந்து ரெடி பண்ணேன். ஷாம்புவே அப்படியே வந்து இந்த பார் டைப்பில் இப்போ வந்து இது மார்க்கெட்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. நீங்க யூடியூப்ல வந்து ஷாம்பு பார் அப்படின்னு சொல்லி அடிச்சீங்கன்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்டை பத்தி காமிப்பாங்க. ரிவ்யூஸ் எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க மட்டும்தான் காமிப்பாங்க. ஏன்னா வந்து வெளிநாட்டில் ஃபுல்லாவே வந்து இந்த ஷாம்பு பார் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சேஃப்டியாக ஷாம்பு பார் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ரெடி பண்ணுற மார்க்கெட்டில் ஃபுல் ஆஃப் கெமிக்கலான ப்ராடக்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வந்து அவங்க சேஃப்டியாக இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நானுமே இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஷாம்பு பார். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு, ஒரு வித்தியாசமாக இருக்கே கேட்குறதுக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அப்போ வந்து நம்ம வெளிநாட்டில் தான் நிறையா ப்ராடக்ட் இருக்குது, லோக்கலில் வந்து நம்ம ஊருக்குள்ளார வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிராண்டு மட்டும் காரங்க மட்டும் தான் இந்த ஷாம்பு பார்னு சொல்லி விட்டுருந்தாங்க. எல்லாமே ஹை எக்ஸ்பென்சிவ். ஸோ வந்து அதை பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம அதில் வந்து இருக்கிறதுலையே கொஞ்சம் கம்மியான ரேட்டாக அதுலேயும் நல்லா கொஞ்சம் பிராண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நான் வாங்கினேன். அந்த பார் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் வந்து அது ஃபுல்லாகவே இது நேம் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து அழிச்சிட்டேன். ஏன்னா வந்து அது நாளைக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நேம் எல்லாம் ஃபுல்லாக அழிச்சிட்டேன். அது வந்து பாருங்கள் மொத்தம் எவ்வளோனா 75 கிராம்ஸ் தான் இருக்குது. ஓகேவா, 75 கிராம்ஸ் வந்து ரேட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 379 போட்டிருக்காங்க. ஓகேவா, போட்டிருந்தாங்க. இது மட்டும்தான் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த பார் வாங்கி யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணேன். அந்த பார் பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. வந்து ஃபுல்லாமே நல்லா ஷியக்கா வாசம் அடிச்சுட்டு இருந்தது. இப்படி தான் இருந்தது குட்டியாக. நான் சரி என்னடா இவ்வளோ காசு கொடுத்து இத்தினா இருக்கேன்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ ஃபோம் நல்லா வந்தது, எல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் எனக்கு என்னென்னா கண்டிஷனர் வந்து இதில் ஒர்க் ஆகலை. இது வந்து போட்டு நான் குளிச்சதுக்கப்புறம் முடி வந்து ஃபுல்லாக அப்படியே ரொம்ப ட்ரையாக ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போ வந்து நான் ஏன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணப்போ இதே ப்ராண்டில் வந்து உங்களுக்கு கண்டிஷனர் பார்னு தனியாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த கண்டிஷனர் பார் வாங்கி இது குளிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த கண்டிஷனர் பார் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி வந்து நல்லா வளவலன்னு சில்கியாக இருக்கும்னு. நாங்கள் ஓகே இது கரெக்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒன்றும் நல்லா இருக்குது, நல்லா நுர வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஃபுல்லாக வெறும் ஷியக்காவை மட்டும் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, வெறும் ஷியக்கா பேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அது ஹேர் ரொம்ப ட்ரையாகிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இது ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து 2 அட்டெம்ட்டுமே ஃபெயிலு தான், ரெண்டுலேயுமே எனக்கு கரெக்டாக வரல. எனக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இதாக இருக்க மாதிரி வந்துச்சு. சரி இது கண்டிஷனருக்கு நம்ம தனியாக மறுபடியும் ஆர்டிஃபிஷியலுக்குள்ளே போகணுமேனு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இது ஒரே பாரில் வந்து கண்டிஷனர் ஷாம்பு ரெண்டுமே அதுவும் எல்லாரும் வாங்குற மாதிரியான அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி நான் வந்து அதை சக்ஸஸும் பண்ணிட்டேன். என்ன ட்ரஸ்ட் மீ, நம்புங்க. நான் வந்து இது எப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்தாக இதை சேல் பண்ணிட்டுருக்கேன். 4 மந்த்தாக இன்ஸ்டால எல்லாம் வாங்கினப்போ நான் வந்து சொன்னேன் மணி பேக் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் இதை வாங்கிட்டு உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நடக்கலை அப்படின்னா நான் உங்களுக்கு அப்படியே அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லி கொடுத்தேன். பட் அல்லாஹ்வோட கிருபனால இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட இதை பற்றி வரல. எல்லாருமே வா வா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு எத்தனையோ ஷாம்பு பார் யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனையோ ஷாம்பூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் எவ்வளவோ ரொம்ப ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் இதோட எஃபெக்ட் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இது என்னென்னா நான் கொய்யாப்பழ இலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, பிரிங்கராஜ் அந்த மாதிரி கறி லீவ்ஸ், ஆம்லா எல்லாத்தையுமே பவுடர் பேஸில் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக எசென்ஷியல் ஆயில், அதாவது பாருங்கள்
ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில், தென் வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில். இந்த ரெண்டு எசென்ஷியல் ஆயில் மட்டும் வச்சு நான் வந்து ரெடி பண்ணுறேன். இது கூட வந்து பட்டரை வந்து நான் மேங்கோ பட்டரும் அவகோடா பட்டரும் சேர்த்தி நான் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு சில்கியான ஹேரு, ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகுது, அதே சமயத்தில் ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்குது. அவ்வளோ சில்கியாக நீங்கள் சீப்பை உச்சந்தலையில் வச்சிங்கன்னா அது வந்து அப்படியே நுனியில் வந்து நிற்குதுங்க, அது பாட்டுக்கு வலுக்கிட்டு வருது வள வள வளன்னு, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சோப்பு. தென் வந்து இந்த ஒரு பார் வந்து குறைஞ்சது 70-80 வாஷ் வரைக்கும் வரும்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா வந்து நம்ம லேடிஸ் வந்து நிறைய முடி இருக்கவங்க எடுத்து இப்படி ரப் பண்ணால் போதும், ஜென்ஸ் வந்து ஜஸ்ட் இப்படி தொட்டுட்டு அவங்க தலையில் தேய்ச்சா மட்டும் போதும், இதை கையிலேயே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோம் வரும். அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ட்ரஸ் மீ. ஒரே ஒரு தடவை ஒரு பாரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாருமே நேச்சுரலுக்காக நேச்சுரல் தேடி போகணும் போகணும் சொல்லி எல்லாருமே ஆர்டிஃபிஷியலை விட்டுட்டு நம்ம நேச்சுரலை தேடி போயிட்டு இருக்கப்போ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். நான் சேல்ஸ் பண்ணுறேங்கிறதுக்காக சொல்லலை, நான் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனை வந்து நான் எப்பயுமே க்ளோஸ் பண்ண மாட்டேன், அது ஓப்பனில் தான் இருக்குது. சப்போஸ் நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு சரியில்லை, உங்களுக்கு ஒத்து வரல, நீங்கள் சொன்ன மாதிரிலாம் இல்லைங்கக்கா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி நீங்கள் சொல்லலாம். நான் கண்டிப்பாக அதை ஹைடும் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட். வெறும் ஆயிலை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகலை, எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுங்கிறவங்க அந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3 மந்த் நீங்கள் 4 மந்த் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஹேர் வாஷுக்கும் இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் இல்லை செஞ்சதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் கிடைக்குது. ஸோ ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இதை பற்றின உங்களுக்கு வேணும், இது நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இது ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா நான் இங்கே ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை கொடுக்குறேன். அது போக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த நம்பரை கொடுக்குறேன், நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நம்பர் 8072180903. ஓகேவா? பாருங்கள், நான் சும்மா சொல்லாமல் எந்தெந்த பிராண்டில் எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த பிராண்டை மட்டும் அழிச்சிட்டு 450, 500, 499, 585 ஊறுப்பட்ட ரேட்டுக்கு 799 விற்கிறாங்க. பட் வந்து நம்ம கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுக்குறோம். 70-80 வாஷ் வரைக்கும் வரும், ரொம்ப நாளைக்கு இந்த பார் இருக்கும். ஒரே பாரில் நம்ம கண்டிஷ்னரும் பாரும் ஷாம்பும் சேர்ந்து கொடுக்குறோம். ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு பாப்பாவுக்கு தேய்ச்சி விட்றாங்க, எந்த அளவுக்கு ஃபோம் வருது, எவ்வளோ சில்க் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்குன்னு பாருங்கள். பேபியோட ஹேரு அவ்வளோ நல்லா இருக்கும், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு லக்ஸுரி பாத் எடுத்த எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். இது கூட நான் வந்து இது ஷாம்பு பார்க்கு வந்த சில கமெண்ட்ஸையும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதுவும் பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லி நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வாங்கி ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ரிவ்யூ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம். இதுவும் வந்து லான்ச்சிங்கில் ஆஃபரோடு கொடுக்குறோம் நம்ம. ஸோ வந்து ஒரு 1 வீக்குக்கு இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார உங்களோட ஆர்டரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு சூப்பரான ப்ராடக்டோட நான் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.